வெள்ள கடன் வாங்காதேன்னு அத மாமா காசு தர அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு எனக்கு வெள்ள எல்லாம் கடன் வாங்கி வைக்கிற நீ காசு வச்சுட்டு போனா நான் ஏன் வெளியில போய் கடன் வாங்குறேன் என்னாச்சு என்னையா அந்த பிள்ளை மூஞ்சியை தூக்கிட்டு இருக்கு அந்த பிள்ளைய எதுக்கு பாஞ்சுக்கிட்டு இருக்கா அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள பாண்டிப்பேட்டை கொஞ்சம் காசு வாங்கிட்டேன் அதுதான் நான் இல்லாத போது சத்தம் போட்டுருப்பேன் எத்தனை அந்த தடவை சொல்றது வெளிய கை நீட்டாத என்கிட்ட வந்து கேளுன்னு நீனா திருந்தவே மாட்டாயா இந்த மாப்பிள்ள தங்கச்சி ட்ரெஸ் எடுத்து கேட்டுச்சா பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கோமே ஒரு அறிவுன்றதே இல்லையா உனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு வேற வழி இல்லாம எவ்வளவு ஒரு 10,000 ரூபா வாங்கிக்கேன் 10,000 ரூபா இருக்கு உனக்கு ஒரு வாரமா டேரா போட்டவே தெரியும் கையில கொடுக்க மாட்டேன் புடிமா புடிமா என்ன ஏன் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்க அதெல்லாம் காசு வந்துருச்சு இல்ல கொடுத்துக்கறலாம் சரி மாப்பிள்ள வந்துருக்காப்புல சாப்பாடு போடு மாப்பிள்ள சாப்பிட்டு போங்க இல்லாம நான் முறையா வந்து கையில நினைச்சுக்கிறேன் ஆ மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல நான் என் மனசுல நீ மட்டும்தான் அசத்தலா இருக்கே உங்களுக்கு பிடிச்ச மீன் வறுவல் மாமா அக்கா இன்னைக்கு ஒரு நொறுக்கு நொறுக்க வேண்டியது பாரு ஐயோ வந்து மாமா நீங்களும் சாப்பிடுவாங்க இங்க ஒரு தட்டுதான் இருக்குது எப்படி சாப்பிடுறது அதான் என் கை இருக்குல்ல சரி பரவாயில்ல ஒரு முறை வைங்க
அவன் எப்படி தன் கனவை நினைவாக்கினான். தாமர, ஹேய் தாமர, என்ன பண்ணிச்சு இந்த பக்கம்? படிச்சுட்டு தந்துருந்தேன். அம்மா, நீ ஏன் சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு இருக்க? ஏன் மாமனுக்கு நான் சாப்பாடு கொடுக்கம்மா? இல்ல, ஊர்ல இருக்கிறவங்கலாம் தப்பா நினைப்பாங்க. எதுக்கு ஊர்ல இருக்கிறவங்க 1000 பேர் 1000 நினைச்சா அதுக்கு நான் பொறுப்பாக்க முடியுமா? இல்ல தாமர, உன்னாலதுக்கு தான் சொல்றேன். எதுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு. சிம்பு, இதோட நீ பாட்டிக்கோ, வந்த வேலையை மட்டும் பாரு. சரி, நீ ஒரு புக்கு கேட்டல்ல, இந்தாவது புக். சரி, இந்த புக்கை இப்ப படி, பிரிச்சு படிக்காத, நான் போயிடுறேன், அப்புறம் பிரிச்சு படி. சரியா, பாய். தாமர, வந்து உட்காருமா? பாமா, சாப்பிட்டா தங்கச்சி? நீயா கேக்குற? தாமர, ஊர்ல எல்லாரும் கேக்குறாங்க தங்கச்சிக்கு இப்ப கல்யாணம் அப்படின்னு. நானும் பெரியம்மா கிட்ட சொல்லி ஒரு நல்ல நாள் பார்க்க சொல்லிட்டு வந்திருக்கேன். உங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தை முடிச்சிட்டீங்கன்னா என் மன பாரமே குறைஞ்சிருமா? அண்ணா, நானும் இதை பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். எனக்கு பெரிய மாமாவோட முத்து மாமா தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. தாமர, என்னமா சொல்ற? சின்ன வயசுல இருந்து பெரிய மாப்பிளி தான் சொல்லி வச்சிருந்தேன், சின்ன மாப்பிளி சொல்ற? அண்ணா, நான் எனக்கு மட்டும் யோசிக்கல, நம்ம குடும்பத்துல யாருமே படிக்கல. பெரிய மாமா அவங்களும் படிக்கல, முத்து மாமா தான் படிச்சிருக்காங்க. எனக்கு முத்து மாமா பிடிச்சிருக்கு, ப்ளீஸ் கல்யாணம் பண்ணி கொடு. தாமர, பெரிய மாப்பிளைக்கு என்னமா பதில் சொல்லுவேன்? நான் எனக்கோசம் யோசிக்கல, பிற்காலத்துல வர சந்ததியாவது நல்லா படிக்கணும். எனக்கு முத்து மாமா கட்டி கொடு. அண்ணா, சின்ன வயசுல இருந்து ஒரு அண்ணனா நீ எனக்கு எதுவுமே பண்ணதில்லை, இது ஒன்னாச்சும் பண்ண.